வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வந்து முகவாதம் என்பதை பற்றி நாம் பார்க்குறோம். நான் வந்து டாக்டர் என் ஆர் ஜெயக்குமார், ஹோமியோபதி ப்ராக்டிஷ்னர். 1991லேருந்து ஹோமியோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள்கிட்ட வர்றதுனா நிறைய ஃபேஷியல் பேரலைசிஸ், அதான் முகவாதம்ங்கிற கேஸை வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் வந்து சில கேசஸ் கண்டினியூஸாக பார்த்தேன். ஏன் இந்த கேசஸ் வந்து இப்போ நிறையா வருது அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்க்கும்போது, இந்த முகவாதம் வந்து நிறையா இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது லேடிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வர்றதையும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். கிளினிக்கல் அப்சர்வேஷன் வந்து பெண்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்குது. இன்னும் வேறு யாருக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஒபீசிட்டி உள்ளவங்களுக்கும், ஹைப்பர் டென்ஷன் பிபி உள்ளவங்களுக்கு, ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கு, அப்புறம் டயபெட்டிக் ப்ரோன், மோஸ்ட்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் இது வந்து அதிகமாக வரதை பார்க்க முடியுது. இது வந்து சடனாக வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிர் தான் நிறையா பேருக்கு. ஏன் திடீர்னு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த இதுக்கு வந்து கிளினிக்கலாக நம்மளுடைய அப்சர்வேஷன் தான் அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். இது வந்து ஃபேஷியல் பேரலைசிஸ், அந்த முகவாதம் என்பது அந்த ஃபேஷியல் நர்வ், கிரேனியல் நர்வ், செவன்த் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகிறது, பாதிப்படைகிறது. அது ஏன் பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது ஒருவேளை ஏதாவது ஒரு கம்ப்ரெஷன் இருக்கலாம், ஒரு ட்ரோமா, ஒரு ஏதாவது இன்ஜூரி ஏதாவது இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருக்கலாம். அது மாதிரி ஆகும்போது தான் அது வந்து உங்களுக்கு பாதிப்பு வரும். அது வரும்போது ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன வரும்னு பார்க்கும்போது, ஃபேஷியல் மசில்ஸில் வந்து ஒரு வீக்னஸ், ஒரு ஸ்டிஃப்னஸ். அதனால் அந்த மசில்ஸ் வந்து செயல்பட முடியாமல் ஃபேஸ் வந்து ஒரு பக்கமாக இழுத்துக்கும். அதுதான் வந்து ட்ரூலிங் அண்ட் ட்ரூப்பிங் ஆஃப் ஃபேஷியல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. எந்த பக்கம் பாதிப்பு இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் பேஷண்ட்டை அதை கண்ணை மூட சொன்னீங்கன்னா அந்த கண் வந்து மூடாது. ஒரு பக்கம் கண் க்ளோஸ் ஆகும், ஒரு பக்கம் கண் திறந்திருக்கும். அந்த மாதிரி வீக்னஸ் அண்ட் அஃபெக்டான ஏரியா வந்து செயல்படுறத இல்லாமல் போயிடும். கண்ணில் ஈவன் தண்ணி கூட வடியும். ஏன்னா அந்த ஃபேஷியல் நர்வு தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஃபேஸில் வந்து எக்ஸ்ப்ரெஷன், சந்தோஷத்தை காட்டுறதும் சரி, துக்கத்தை காட்டுறதுனாலும் சரி, சிரிப்புனாலும் சரி, எதையும் காட்டுறது வந்து அந்த ஃபேஷியல் நர்வுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான் முக்கியம். இது அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து எந்த எக்ஸ்ப்ரெஷனும் பண்ண முடியாமல் அது வந்து ஒன் சைடு அப்படி அஃபெக்ட் ஆகிடும். ஏதாவது ஒன் சைடு தான் அட் அ டைமில் அஃபெக்ட் ஆகும், மேபி லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு. இது அஃபெக்ட் ஆகும்போது அதை எக்ஸாம் பண்ணும்போதே, நம்ம வந்து கிளினிக்கலாக எக்ஸாம் பண்ணும்போதே நம்ம அப்சர்வேஷன்லேயே வந்து பேஷண்ட்டுடைய நெத்தி புருவத்தை வந்து தூக்குங்க, அப்படி நெத்தியை மேலே பாருங்கன்னு நான் சொல்ல, அதில் வந்து ஒரு பக்கம் ரிங்கிள்ஸை பார்க்க முடியும், ஒரு பக்கம் ரிங்கிள்ஸ் பார்க்க முடியாது. இப்படியான சில சிம்டம்ஸு அதை அப்சர்வேஷனை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். சிலர் வந்து பயந்துக்கிட்டு வந்து இது ஏதோ ஸ்ட்ரோக் ஆகிடுச்சோ இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனில் வருவாங்க தான். ஆனால் இது வந்து அந்த ஸ்ட்ரோக் இல்லை, இது வந்து ஃபேஷியல் நர்வ், கிரேனியல் நர்வ் மட்டும் அஃபெக்ட் ஆகி அதனுடைய வீக்னஸ் அது பேரலைசிஸ் ஆகிறதுனால வரக்கூடியது தான் இந்த முகவாதம். பொதுவாக கிளினிக்கல் அப்சர்வேஷனில் நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஓவர் வெயிட்டு, சுகர் இருக்கிறவங்களாலும் சரி, இல்லாதவங்களுக்கும் கூட இது வருது. அதில் வந்து எப்படின்னா, ட்ராவல், நிறைய ட்ராவல், எக்ஸசிவ் ட்ராவல் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சைடு சீட்டில் ப்ரிஃபர் பண்ணி உட்காடுறாங்க, ஒரு சில் காற்று எக்ஸ்போஷர் தொடர்ந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வராங்க, இல்லைன்னா ஒரு ஏசி அட்மாஸ்ஃபியரில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஏசியுடைய கான்ஸ்டன்ட் ப்ளோயர் வந்து அவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஒன் சைடாக படும்போது எந்த சைடு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த சைடு வந்து அது விரைவில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் டெவலப் ஆகும். இது வந்து சடனாக டெவலப் ஆகிடும். ஒரு சொல்லப்போனால் ஒரு 48 hoursக்குள்ளேயே டக்குன்னு அந்த பேரலைசிஸ் வந்து வந்துடும். இதை வந்து உடனடியாக நம்ம ஹோமியோபதி மூலமாக அது எப்படி அந்த சிம்டம்ஸ் இருக்கோ அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம கொடுத்து மருந்தை கொடுத்து சரி பண்ண முடியும். இது வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படிங்கிறத வச்சு சைட்வைஸ் வச்சும் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். இப்போ லெஃப்ட் சைடு பேரலைசிஸ்னால் அதுக்கு செட்டன் குரூப் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கும், ரைட் சைடுனால் அதுக்கு செட்டன் குரூப் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கும். அதேமாதிரி காஸ் இன்ஜூரி பேக்ரவுண்டில் இருக்குன்னா அதுக்கு அதையும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ இதே இது சிலருக்கு டயபெட்டிக் பேக்ரவுண்டில் இருக்குன்னா அதையும் சேர்த்து கொடுக்கணும். டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணால்
ஃபாஸ்ட்டாக அதை ரெக்கவரி கொடுக்க முடியும். அதனால் அதுக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்து பண்ணணும். இதில் வந்து சில முக்கியமான ஹோமியோபதி மெடிசின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடு அஃபெக்டட் அப்படின்னா அதுக்கு வந்து பெலோடோனா, ஆர்னிக்கா, இது ரஸ்டாக்ஸ், இந்த மாதிரி சில சில் எக்ஸ்போஷர் அது மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகும்போது அந்த சைலீஷியா, காஸ்டிக்கம், இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் ட்ரக்ஸ் இருக்குது, ஹைப்பரிக்கம், இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைடு லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக, இப்போ ஸ்பைஜீலியான்ட்டு ஒரு மெடிசின்ஸ் இருக்குது, அது நர்வ் அஃபெக்ஷனுக்கு நல்ல மெடிசின், அது வந்து தட் மோஸ்ட்லி இண்டிகேட்டட் ஃபார் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஃபேஸ். அதே மாதிரி தூஜான் இருக்குது, இதில் வந்து அக்யூட் ஃபேஸில் தான் இது ஹேண்டில் பண்ணணும். அதனால் காஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரலனாலும் இருக்கிற சிம்டம்ஸை வச்சு நம்ம அதை வந்து, இப்போ வாட்டரிங் இருக்கும், ஐ க்ளோஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்களோ, அந்த மாதிரி சிம்டம்ஸை வச்சு மெடிசனையும் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இது உடனடியாக நம்ம அட்டன் பண்ணணும். சிலர் வந்து பயந்துக்கிட்டு நம்ம ஹோமியோபதியில் போனால் சுலவாகுமோ, நாள்பட்டாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸுக்கு போவாங்க. போயிட்டு திரும்ப க்ரானிக் ஆனதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒரு 1 to 10 days இமீடியட்டாக நம்ம ஹோமியோபதி மெடிசனாக கொடுத்து அதை நம்ம வந்து சரி பண்ணிட்டோன்னா அது ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகி அது வந்து ஒரிஜினல் இதுக்கு வந்துடும். அந்த ஃபேஸினுடைய ஷேப் வந்து முதல்ல இருந்த மாதிரி வந்துடும். 3 months வந்து நாம் வந்து இதை ஒழுங்காக அட்டன் பண்ணலைன்னா இட் வில் பி ஏ ஸ்டேபிள், ஒரு ரிட்டர்ன் பொசிஷனுக்கு வராது. அந்த ஃபேஸ் வந்து பெர்மனண்ட்டாகவே ஒரு மைனர் டீவியேஷனாக தான் இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இதை வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸையும் கொடுத்துட்டு அடுத்தது மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவாய்ட் சில் எக்ஸ்போஷர், கூல் வாட்டர் இன்டேக், கோல்டு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கணும். சைட் பை சைடு வந்து கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபிசியோதெரப்பியில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேஷியல் மசாஜ் அண்டு சில டேப் ஒட்டி விடுவாங்க, அந்த மாதிரி சில எக்ஸசைசஸ், மற்ற எக்ஸசைசஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஃபேஷியல் ப்ளோ பண்ணுறது, இது மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் உண்டு. அதுமாதிரி ஃபேஸ் ஐ ரொட்டேஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். மெடிசினையும் சாப்பிட்ணும். கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்துட்டாங்கன்னா ஒரு 10 to 15 மேக்ஸிமம் 3 weeks ரெக்கவரி கிடைக்கும். இப்போ நாள்பட்டு வர்ற கேஸ் கூட அதுவும் ஒரு 3 months டைமில் வந்து டூரேஷன் எடுத்தால் ஹோமியோபதி மூலமாக அந்த ஃபேஷியல் பேரலைசிஸை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.